அனைவருக்கும் வணக்கம். தீராத பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் வெள்ளருக்கு வெள்ளை இருக்கும் செடியில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கின்றது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். மூலிகை தாவரங்களிலேயே தண்ணீர் இல்லாமல் 12 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது எருக்கஞ்செடி. இதில் வெள்ளருக்கு சிறப்பு வாய்ந்தது. எருக்கஞ்செடியின் பூ, பட்டை, வேர் என அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டவை. இதன் மருத்துவ குணங்கள் என்னவென்று இப்போது பார்க்கலாம் வாங்க. இறைப்பு பிரச்சனை. எருக்கன் பூவை எடுத்து அதில் உள்ள நடுவில் இருக்கும் நரம்புகளை நீக்கிவிட்டு வெள்ளை இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதனுடன் சிறிது மிளகு, கிராம்பு சேர்த்து மைய அரைக்கவும். நீர் சேர்க்காமல் அரைத்து கொள்ள வேண்டும். இந்த விழுதை சிறு சிறு உருண்டைகளாக உளுந்தம்பருப்பு அளவில் தட்டி அதன் மேல் மெல்லிய துணி போட்டு காய வைத்து விட வேண்டும். இவ்வாறு நன்கு காய்ந்ததும் எடுத்து கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆஸ்துமா நோயாளிகள் இறைப்பு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது ஒவ்வொரு உருண்டையாக வாயில் போட்டு தண்ணீர் குடித்து விடுங்கள். இந்த பிரச்சனையை உடனே சரி செய்யும். மார்பு சளி. மார்பு சளி அதிகமாக இருக்கும் போது எருக்கன் இலையை எரிய வைத்தால் வரும் புகையை வாய் வழியாக சுவாசிக்கும் போது மார்பு சளி வெளியேறும். நடுத்தர வயது குழந்தைகளுக்கும் சரி வயதானவர்களுக்கும் மார்பு சளி இருக்கும் போது அறையில் மண் சட்டியில் எருக்கன் இலையை போட்டு எரித்து புகையை அறை முழுக்க குழந்தைகள் சுவாசிக்கும் அளவுக்கு போட்டால் போதும். இல்லையெனில் மூச்சு திணறல் உண்டாகிவிடும். ஆறாத புண்களை ஆற்றும் எருக்கஞ்செடி. ஆறாத புண்கள் இருக்கும் போது அதில் அதிக கிருமிகள் தேங்கி அதோடு சீல் வைக்கும் அளவிற்கு பிரச்சனை வரும். அப்படி புண்கள் இருந்தால் எருக்கன் பூ பொடியை எடுத்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து அந்த இடத்தில் போட்டு வந்தால் புண் விரைவாக அறிவிடும். புண்ணில் இருக்கும் விஷ கிருமிகள் வெளியேறிவிடும். குடற்புழுக்களை வெளியேற்ற. குடலில் புழுக்கள் அதிகமாக இருந்தால் ஆசன வாயில் அரிப்பு ஏற்பட்டால் வயிற்றுப்பூச்சிகள் இருப்பதற்கான அறிகுறி. இந்த பூச்சிகளை வெளியேற்ற எருக்கன் இலை சாருடன் தேன் கலந்து கொடுத்தால் புழுக்கள் வெளியேறிவிடும். விஷக்கடி. விஷப்பூச்சிகள் கடித்தால் எருக்கன் இலையை அரைத்து அப்படியே பச்சையாக சாப்பிட கொடுக்க வேண்டும். விஷத்தை இறக்கிவிடும். பல் சொத்தை. எருக்கம்பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அதோடு உப்பு கலந்து பல் தேய்த்து வந்தால் பல் சொத்தை வராமல் தடுக்கலாம். பல்கூச்சம், சொத்தை போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாகும். சீழ்வடிதல். காதில் சீழ்வடியும் குழந்தைகளுக்கு எருக்கன் இலை மற்றும் பெருங்காயம் சேர்த்து பூண்டு தட்டி அரை மணி நேரம் வைக்கவும். பிறகு மேலாக படிந்த நீரை எடுத்து 2 சொட்டு காதில் விட்டால் காதில் சீழ்வடிதலை தடுக்க முடியும். நன்றி.